Next we find part 297. This will come under 2 marks. 2 mark question. Very simple question only. It is given mean of 100 items. 100 item means n equal to 100. Mean means x bar. X bar equal to 48. So given mean equal to 48. இது வந்து 100 ஐட்டம். 100 ஐட்டம்னா என்ன? மீன் ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார். எக்ஸ் பார் மீன்ஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஈக்குவல் டு 48. ஆன்சர் கொடுத்துருந்தா ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர். சிக்மா எக்ஸ் தெரியாது, என் என்ன கொடுத்துருக்கு 100 ஈக்குவல் டு 48. ஸோ சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு மேல கொண்டிருந்தீங்கன்னா equal to 10 square equal to 100, because we know the formula variance equal to standard deviation whole square. இப்போ நம்ம வேரியன்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? சிக்மா ஸ்கொயர். வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர். சிக்மா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன். சிக்மா ஸ்கொயர் மீன்ஸ் வேரியன்ஸ். ஸோ சிக்மா ஸ்கொயர்டு ஃபார்முலா என்ன? இப்போ இவ்வளோ நேரம் போட்டிருந்தேன் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை சிக்மா எஃப். ஸோ இன்னிஸ் வே ஆர் ஃபைண்டிங் சிக்மா எஃப்டி. இங்கே நமக்கு வந்து எஃப் எல்லாம் இல்லை இல்லையா? ஸோ ஜஸ்ட் யூஆர் யூஸிங் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் நிகழ்ச்சி சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை சிக்மா எஃப். இது வந்து குரூப் டேட்டா, எஃப்டி பை சிக்மா எஃப் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அதில் ஃப்ரீக்வன்சி கிவன், பட் இதில் வந்து நோ ஃப்ரீக்வன்சி. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் டிஸ்கிரீட் வேல்யூ. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் of all the items. இங்க sum of all the items கண்டுபிடிச்சது. இந்த answer தான் 4800. Sum of all the items. Sigma means summation. Add பண்ணு, எல்லாத்தையும் add பண்ணி வந்து total value. Here it is given total value. Next நம்ம கண்டுபிடிக்கிறதா இது. Sum of the squares of x square by n. n என்ன? 100 மைனஸ் சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 4800. ஸோ 4800 பை என் ஈக்குவல் டு 100 மறக்காம ஸ்கொயர் போட்டு இந்த இடத்துல 100 அப்படின்னு. ஸோ திஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இங்கே 20 கேன்சல் ஆயிரும். 48 ஸ்கொயர் பண்ணுறது இல்லையா? So, if you 48 squared equal to 2304. இங்கே என்ன வேணும்? 2304 equal to 100 minus வந்து அந்த சைடு கொண்டு வரும். So, sigma x square by 100 equal to 100 plus 2304. So, you add it. If you add it, you are getting இந்த 100 கொண்டு 4042. So this is sigma x square by 100. 100 எங்க போகும்? அது சைடு போகும். Yeah. So sigma x square equal to 2404 into 100. So 2404 20. It takes the answer for this 2404 then 200. So this value is
sigma s square. So this will come under 2 mark question only. In 5 mark, it will be worth it. So this will come under 2 mark. Thank you.